நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸ் வித் டேவிட் சேனலில் என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா, டவுன் ஹால் 13 எலக்ட்ரோ டிராகன் ப்ளஸ் பேட்டில் பிளிம்பில் வந்து எலக்ட்ரோ டிராகன் பலூன் க்ளோன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி எப்படி டவுன் ஹால் 13 வந்து ஈஸியாக 3-star எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சைடில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஈ ட்ராகன் அட்டாக் பண்ணி 3-star எடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து பாக்ஸாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப ரிஸ்க்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடு கார்னரை வந்து நான் பேட்டில் பிளிம்பை யூஸ் பண்ணி அதில் க்ளோன் ஸ்பெல் கிளானில் பார்த்தீங்கன்னா ஈ ட்ராகன் ப்ளஸ் பலூன் வாங்கிக்கோங்க. அதை வச்சு உங்களுக்கு வந்து ஒன் சைடு நான் கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு கிளியர் ஆயிரும். நம்ம வந்து பேக் சைட்லேருந்து அட்டாக் பண்ணுறத விட டவுன் ஹால் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து டவுன் ஹால் சைட்லேருந்தே வந்து நான் அட்டாக் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து அந்த சைடு கிளியர் பண்ணுறதுக்காக கிங்கை இறக்கி விட்டுட்டு பேக்கில் வந்து குயின் இறக்கி விட்டுருக்கேன். இப்படி இறக்குறதுனால என்னென்னா உங்களுக்கு இந்த சைடு இருக்க டிஃபன்ஸ் அண்டு ரிசோர்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரோ டிராகன் டவுன் ஹால் கவர் பண்ணுற மாதிரி நான் ஃபஸ்ட்டு இறக்கியிருக்கேன். ஏன்னா இல்லாட்டினா ஒன் சைடாக டவுன் ஹால் வந்து பாக்ஸ் உள்ள சென்டராக இருக்கிறதுனால டிராகன் வந்து பக்கத்தில் போகாமல் ஒதுங்கி வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு டவுன் ஹாலில் கவர் பண்ணுற மாதிரி இறக்கியிருக்கேன். கிராண்ட் வார்டன் கூட பக்கத்தில் வந்தோடனே ஒரு ரேஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ராயல் சாம்பியன் இந்த சைடு டிஃபென்ஸை கிளியர் பண்ணுறதுக்காக இறக்கியிருக்கேன். டவுன் ஹாலில் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டனுக்கு பூஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லா பலூன் அண்ட் டிராகனுக்கு வந்து லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு கிங்கும் குயினும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடே கிளியர் பண்ணிட்டு வந்துடுச்சு ஈஸியாக. செகண்ட் ரேஞ்ச் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஷாட் இருக்க இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் குயிக்காக வந்து உங்களுக்கு டிஃபென்ஸை நம்ம அட்டாக் பண்ண முடியும். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 டிஃபென்ஸ் தான் இருக்குது, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வாருக்கு அண்ட் லூட்டுக்கு வந்து ஈஸியாக 3-star எடுக்க முடியும். இதே மாதிரி வேற ஒரு கண்டென்ட்டோடு அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாங்க.